ஆமா ஆனா அப்ப நீங்க இன்னைக்கு டியூட் போட்டீங்க தானே என்ன இப்ப இந்த பீஸ்ட் இது அது உண்மையான இதுல நார்மலான ரிசல்ட் தானே இந்த இந்த இயர் இந்தியன் உண்மையான ரிசல்ட் தான். அதுல நான் இதுக்கு போய் சொல்ல போறேன், போய் சொன்னா என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும். நான் இவனுங்களை விட்டுருங்க, இந்த சிட்ட பசங்க, நான் சொன்னேன் இண்டஸ்ட்ரியில நமக்கு தெரிஞ்ச தேட்டருக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்படி கேட்காம விட்டுருவாங்களா? நம்ம பாட்டுக்கு இப்படி போட்ட முடியுமா? பீஸ்டுக்கு மேல வராது. கேஜிஎஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கேஜிஎஃப் இன்னும் ஓடித்தானே இருக்கு. கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் எடுக்கலையே தேட்டர்ல இருந்து. ஸோ இதுக்கப்புறம் ஓடும் கேஜிஎஃப், சான்சஸ் இருக்கு. கேஜிஎஃப் நம்பர் ஒன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இது வரைக்கும் வந்ததுல. அது ஓடி முடிச்சான்னு தெரியும். இன்னும் அடுத்த பாடம் எல்லாருக்கும் தானே பாடம். ஆனா ஃபுட்பால்ல அதிகமா கேஜிஎஃப் தான் இருக்கும். ஃபுட்பால்ல அதிகமா ஹையஸ்ட் ஆடியன்ஸ் வந்து கேஜிஎஃப் தான் இருக்கும். பீஸ்ட தாண்டி கேஜிஎஃப் தான் இருக்கும். அப்ப ட்ரிபிள் ஆரே உடைச்சிருச்சான். அதான் எல்லாத்தையுமே எல்லாத்தோட அதிகம் இப்பயுமே அதிகமான ஆடியன்ஸ் படம் பார்த்தது கேஜிஎஃப் தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, அவர் சொல்லிட்டாரா ஸ்பீக்கர் குடுக்கலாமான்னு கேட்டார் போல இருக்கு. யாரு? இல்ல அத விடுங்க பிரதர், நீங்க இப்ப சொன்னீங்களா இன்னும் இறங்கி வந்து போடலாம் என்ன வேணாலும் அப்படின்னு சொன்னீங்களா, உங்களுக்கு என்ன எது ஒரு ப்ரூஃப் வலிமை வந்து தேர்டுன்னு போட்டிருக்கீங்க, பீஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு ப்ரூஃப் என்ன ப்ரோ? கரெக்டா என்ன ஒரு ப்ரூஃப் எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்ல பிரதர், நீங்க என்ன போட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லணும், தியேட்டர் ஓனர் சொல்லணும், ப்ரொடியூசர் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் இல்ல இல்ல நான் அவர்கிட்ட கேக்குறேன் பிரதர். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பிரதர், பிரதர் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இல்ல இல்ல தம்பி, இல்ல இல்ல லெனின் பிரதர், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து பேசணும்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ்னு பேசலாம். நான் வந்து அதுக்காக ஆக்சுவலா யாரையும் டார்கெட் பண்ணியோ இல்ல 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 நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் ப்ரோ, அவர் பதில் சொல்லணும் பிரதர். நான் உங்ககிட்ட கேள்வி போகும் நீங்க சொல்லுங்க. நான் இப்போ வந்து அவர் ஏதாவது பேசும்போது சப்போர்ட் பண்ணா நீ மனோபாலா ஃபேனான்னு கேக்குறாரு. நான் இப்போ நீங்க யாரு இவரோட ஃபேனா, நீங்க ரவிவர்மாவோட ஃபேனா? அப்படி இல்ல இல்ல ஒரு கேள்வி கேட்கறேன் ப்ரோ, அவர் பேசட்டோம், ஒன்னும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க. வேணா நம்ம தனியா கூட இன்னொரு ஸ்பேஸ்ல போடுவோம். ஒரே நிமிஷம் பிரதர், அதுக்கு என்ன ப்ரூஃப் ப்ரோ வச்சிருக்கீங்க? என்ன ப்ரூஃப் வேணும் உனக்கு? என்ன உனக்கா? எனக்கு புரியல. இப்போ நான் ஒழுங்கா ப்ரோ உங்களுக்கு சரி ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ப்ரோ உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்? இல்ல என்ன ப்ரூஃப்னா என்ன பிரதர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்ல ப்ரொடியூசர் ப்ரூஃப் இருக்கா? இல்ல இறங்கி கண்ணாப்பண்ணு போடலாம் என்ன வேணா போடலாம், போட்டா இவனுங்க வந்து அதாவது இப்ப நான் வந்து ஒரு குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினா அந்த குடும்பத்துல இருக்கிறவன் வந்து ப்ரூவ் பண்ண கூடாது ப்ரோ, குற்றச்சாட்டு வைக்கிற நான் தான் ப்ரூவ் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்றது? கோபுரம் சினிமாஸோட மொத்த வேலை நினைக்கிறீங்களா ப்ரோ? நீங்க வந்து அப்ப நீங்க சொல்றது வந்து நீங்க இப்ப சொன்னீங்களா நாங்க வந்து இன்னும் இறங்கி போட்டா என்ன வேணா போடுவோம் அப்படின்னு, அது எப்படி பிரதர்? அது நீங்க ப்ரூஃப், நீங்க தான் ப்ரூஃப் காட்டணும் பிரதர். உங்களுக்கு என்ன ப்ரூஃப்னா நீங்க எந்த சோர்ஸ் ப்ரூஃப்ன்றதை நீங்க தான் சொல்லணும். உனக்கு எந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? இப்ப நான் ரோட்ல போறவன வந்து சும்மா உங்க அம்மா வந்து நான் வந்து அசிங்கமான ஒரு இடத்துல பார்த்தனா அவன் கேட்பான், முதல்ல சொல்றா நீ ப்ரூஃப் காட்டுறா நீ யாரா அப்படின்னு கேட்பான். ஏ நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நீ தான் நல்ல வந்து இல்ல 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 ப்ரோ, நீ ரொம்ப நல்லவ மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க என்கிட்ட இல்ல ப்ரோ. அதாவது நீ போட்ட ட்வீட் எல்லாமே என்னை ஒருத்த கேவலமா பேசின ட்வீட் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்க. நான் திரும்ப சொல்றேன் கேளு பிரதர், நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. இல்ல இல்ல நான் ஓபனா சொல்றேன் கேளு. இல்ல இல்ல ஓபனா சொல்றேன், வலிமை படத்தை ரிலீஸ் பண்ணது நாலு ஏரியா, எனக்கு ராக் போர்ட் ரெண்டு ஏரியா ரிலீஸ் பண்ணாங்க, சுப்பே ஒரு ஏரியா ரிலீஸ் பண்ணாரு, கோயம்புத்தூர் மாநாடு ரிலீஸ் பண்ணாரு. சரியா உனக்கு ப்ரூஃப் இல்ல ப்ரோ, நான் எடுத்து பொருட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு பத்து நிமிஷம் வேலை, ரொம்ப அசிங்கப்பட்டு நீங்க ரொம்ப நான் மூடிட்டு போறேன், ரொம்ப கம்பி சுத்திட்டே இருக்க வேணாம். சரியா நீங்க அபியூஸ் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அபியூஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நாங்க அபியூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து இப்ப பாருங்க, நான் வந்து உங்களை தப்பாவோ இல்ல உங்களை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு நான் நேத்தி கூட ஏதோ ஒரு பொம்பளை அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்றீங்க? அதுக்காக
நீங்க வந்து அதே பொம்பளை தான், அதே பொம்பளை தான் உங்க ஏகே 62 டைரக்டர் அசிங்கசிமா கழி ஊத்துனச்சு. அப்புறம் என்ன ஐஸ் பிரதர் கேவலமா இருந்துச்சு. நானே சொல்றேன் பிரதர், விக்னேஷ் சிவன் வந்து நல்லா அதே பொம்பளை தான், அதே பொம்பளை தான் விஷ்ணு. விக்னேஷ் சிவன் கழி கழி ஊத்துனச்சு. விக்னேஷ் சிவன் அவளோ ஒரு டைரக்டரா, அவளோ ஒரு ஆளான்னு கேட்டுச்சு. அதே அவளோ ஒரு டைரக்டரா கேட்டவனே தான் அடுத்து விக்னேஷ் சிவன் கருக்கு பொண்டா கூட இருந்துட்டு போட்டோம். அது பிரச்சனை இல்ல பிரதர், நான் சொல்றது புரியல. இல்ல அவர்தான் அடுத்த போட எடுக்க போறாரு. இல்ல இல்ல அவர் பிரதர், இப்போ உங்களுக்கு திரும்ப சொல்றது புரியல. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல பிரதர். நீ வந்து இல்ல பிரதர், நான் ஒண்ணே சொல்றேன் பாருங்க. ஒரு சிம்பிள் லாஜிக், இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த பொம்பளை பேசினா தான் நீ ரீட்வீட் பண்ணி வச்சிருக்க ப்ரோ. இல்ல இல்ல பிரதர், அதான் சொல்றேன். அந்த பொம்பளை பேசினா தான் நீ ரீட்வீட் பண்ணி. இல்ல இல்ல பிரதர், அது பேசின அந்த பொம்பளை தான் கேவலமா பேசின. அடுத்த டைரக்டர் தான் அந்த டைரக்டர் அடுத்த போட எடுக்க போறாரு. நான் அது அதையும் ரீட்வீட் பண்ணோம் ப்ரோ. அது பிரச்சனை இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு ஓடன படத்தை வந்து ட்ரிகர், அஜித் ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்றதுக்காக. இல்ல இல்ல பிரதர், நான் சொல்றேன் பாருங்களா. அஜித் என்ன ட்ரிகர் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. நான் என்ன ட்ரிகர் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணலையே பிரதர். என்ன ட்ரிகர் பண்ணா இப்ப இதுல என்ன ட்ரிகர் பண்ண? ஒரு ஸ்பேஸ்ல திருப்பூர் சுப்பிரமணியம்னே சொல்லிட்டாரு. இல்ல 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 திருப்பூர் சுப்பிரமணியம்னே சொல்லிட்டாரு. திருப்பூர் சுப்பிரமணியம் ஸ்பேஸ்க்கு வந்தாரு. இல்ல இல்ல நீங்க சொன்னது பிரதர், திருப்பூர் சுப்பிரமணியம்னே ஸ்பேஸ்க்கு வந்தாரு. அவரு ஆயிரம் பேருக்கு தெரியுது. என்ன பேச விடுங்க, ஒண்ணும் டென்ஷன் தெரியும். இல்ல அவனுக்கு தெரியும். சரி சொல்லுங்க. சரி ப்ரூஃப் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பிரதர். ப்ரூஃப் கேட்டாங்க பிரதர். இல்ல பிரதர், நீங்க வந்து நாலு இடத்துல லாக் போட் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க சொல்ல சொல்லுங்க, நான் சூத்த மூடிட்டு போயிரும் பிரதர். நம்ம பேசுவோம். இல்ல 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 இல்ல, நீங்க அதான் இவ்வளவுதாங்க உங்க ரேஞ்ச். இவ்வளவுதாங்க கெட்ட வார்த்தை பேசுறது. இல்ல நான் சூத்த மூடிட்டு போறேன் பிரதர். இவ்வளவுதாங்க. இல்ல அதுதான் ப்ரோ, அவ்வளவுதான் உங்க ரேஞ்ச். இவ்வளவுதான். நீங்க நல்லவங்க பிரதர், நான் சொல்றேன். ஐயோ இது கேட்டுதாங்க. ஆயிரம் பேர் கேக்குறாங்க பாத்தீங்க. ஆயிரம் பேருக்கு தெரியும் உங்க ரேஞ்ச் அதுதான். சரி ஓகே, நம்ம பேச வருவோம். நம்ம பேச வருவோம். நம்ம பேசுவோம். பாயிண்ட்க்கு வந்து சொல்லுங்க. சரியா, எல்லாத்துக்குமே வந்துடும். ஓவர்சீஸ்ல வந்து வலிமை எந்த இடத்துல வந்து பீஸ்ட் அதிகமாயிருச்சுன்னு ஓவர்சீஸ் நீங்க சொல்ல. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு விட்டுருவோம். நம்ம தமிழ்நாடு அடுத்து ஓவர்சீஸ் வந்து ட்ராக் பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு எல்லாத்துக்கும் வந்தா எல்லாத்துக்கும் வரும். இல்ல எல்லாத்துக்கும் வந்தா எல்லாத்துக்கும் வரும். இல்ல தமிழ்நாடு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா கடைசி பதில் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா கடைசிக்கு பதில் சொன்னேன். இல்ல இல்ல நான் கேட்ட, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றதா இருந்தா நான் நீங்க கேக்குறதுக்கு நான் சரி. யூஏ கலெக்ஷன் சொல்லுங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க. எல்லாருமே சரி ஓகே, தமிழ்நாடு தான் உங்களால ட்ராக் பண்ண முடியாது. தமிழ்நாடுல வலிமை அதிகமா மட்டும் சொல்லுங்க. இப்போ யூஏல அதிகமா சரி, எவ்வளவு வலிமை முதல்ல யூஏல ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கேக்குறான். நான் பாருங்களா, முதல்ல ரிலீஸ் ஆகல நீங்க, இப்போ எவ்வளோ இப்போ ரிலீஸ் ஆச்சா இல்லையா பிரதர் யூஏ இல்ல? சார் இப்படியே கதறி மாதிரி இப்பயே கதறி ஒன்றும் ஆக போறது பிரதர். கதற கேட்ட கேள்வி ஓவர்சீஸ் இல்ல இல்ல ஓவர்சீஸ்ல ஓவர்சீஸ்ல உங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. யூஏ இல்ல ஓவர்சீஸ் ஆ கேரளால மார்க்கெட் கிடையாது. இல்ல இல்ல கேரளால மார்க்கெட் கிடையாது. ஆந்திரால மார்க்கெட் கிடையாது. கர்நாடகால கம்மி. கேரளால தமிழ்நாட்டுல இல்ல இல்ல தமிழ்நாட்டுலயே ஆறு மாசம் கழிச்சு தியேட்டர்கார எல்லாம் போட போறாங்க. ட்விட்டு போடும் போது உட்காந்து கதற போறீங்க. போது கெட்ட வாரத்தில் திட்டி பதிலே சொல்லியே எப்பா.
இவரே உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இப்படி கதறிட்டே இருக்க வேண்டியதான், கதறிட்டே இருக்க வேண்டியதான், நீ மனோபாலா கோரு ரமேஷ் பாலாவுக்கு கதறிட்டு இருக்க வேண்டியது. ரமேஷ் பாலா மனோபாலா தேவையா பயன் நான் ஒத்துக்கிறேன். நீ சேகர் ட்வீட்ஸும் எல்லாம் கே கௌஷிக்கு நீ அவ்வளவுதான் சொல்றேன். நீ மனோ இல்ல இல்ல பாத்தல இல்ல இல்ல பிரதர் இல்ல கெட்ட வரதான் வருது. இல்ல இல்ல பிரதர் எல்லா ட்ராக்கர்ஸும் நான் சொல்றது எல்லா ட்ராக்கர்ஸும் சேர்த்து சொல்றேன் பிரதர். சரி எல்லா ட்ராக்கர்ஸ் எல்லா ட்ராக்கர்ஸும் அப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்க யார் தான் நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரூஃப் இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரூஃப் இருக்கா, தமிழ்நாட்டுல நீங்க போட்டது என்ன பிரதர், நான் ஒண்ணுமே கேக்கல. தமிழ்நாட்டுல ப்ரூஃப் காட்டிட்டு, ஆமா ப்ரூஃப் காட்டிட்டு போயிட்டே இருங்க. என்ன ப்ரூஃப் காட்டணும் எனக்கு தெரியல. கலெக்ஷன் ட்ராப்பர் ப்ரூஃப் காட்ட, ப்ரூஃப் காட்ட என்ன, உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும், நீங்க படத்துக்கு உங்களுக்கு என்ன பிரதர், ஆபீஸ்க்கு வா பிரதர், நேர்ல வந்து ஆபீஸ்ல வந்து கனெக்ஷன் பாத்துட்டு போ. நீங்க எப்படி பிரதர், உங்களுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம், உனக்கு என்ன, உனக்கு இல்ல உனக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தம், நான் கலெக்ஷனே போடல. நீ 500 கொடுத்து படம் பாத்துるப்பியா, அதே தான பிரதர், நீ என்ன பாத்தியா, நீ என்ன கேள்வி கேக்குற, இல்ல உங்களுக்கு ஓசில கூட டிக்கெட் கிடைக்கல, வர்க் பண்ணிருக்கேன்ப்பா, வர்க் பண்ணீங்களா, நான் வர்க் பண்ணிருப்பேன், எனக்கு எனக்கு ஓசில கூட கிடைக்கல, வலிமை பண்ணீங்களா, வலிமைல வர்க் பண்ணீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தீங்களா நீங்க, எனக்கு தெரியும். ஆமா ஆமா பிரதர், அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் போட சொல்லு பிரதர், நீ பாரு, நீ பாரு, நீ வந்து கேட்டாலும் அவங்க போட்டுட்டு இருக்க மாட்டாங்க சரியா, ஒரு நிமிஷம் தலாஜித் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்களேன். அது என்ன ப்ரோ, ஓவர்சீஸ் மார்க்கெட் இல்ல, கேரளா மார்க்கெட் இல்ல, இந்த அளவு இருக்கும்போது அவர் எப்படி டிராக்கர் வேற நம்பிட்டு இருக்கீங்க விஜய் ஃபேன்ஸ், அதாவது யுஏஇல படம் ரிலீஸ் ஆச்சா, யுஏஇல ரிலீஸ் ஆகலன்றாரு, சரி ஸ்ரீலங்கால சொல்லுங்க பிரதர், ஸ்ரீலங்கால கார்த்திக் பிரதர், கார்த்திக் பிரதர், ஸ்ரீலங்கால படம், ஸ்ரீலங்கா ஓவர்சீஸா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க, யுஏஇ ஓவர்சீஸா இல்லையா, எனக்கும் பங்காளி சண்டை மாம்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வந்து உனக்கும் இதே சொல்லுங்க சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுல தான் சாப்பிடுறீங்க, மார்க்கெட்டே இல்ல அப்படி இல்லையே, வலிமை நீங்க வந்து இது பீஸ்ட் வந்து ஓவர்சீஸ்ல யுஏஇல ரிலீஸ் ஆச்சா இல்லையா பிரதர், பேசிட்டே இருக்கு பதிலே வரலையா,
மொக்கப்படம் குடுத்துக்கிட்டுதான் இருக்கணும். நீங்களும் வலிமைக்கு செம்பு பிடிச்சுக்கிட்டு மொக்கப்படமோ இல்ல வலிமை மொக்கப்படமோன்றது டிஸ்கஷன் இல்ல மாம்சிங்க, உனக்கு புரிஞ்சுக்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நம்ம அது தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, புரியுதா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண லெனின் பிரதர், இது வந்து யார் படம் மொக்கப்படம்ன்றது பிரச்சனை இல்ல. கார்த்திக் ரவிவர்மா பிரதர் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவரு வந்து இப்ப நான் ரீட்வீட் பண்ணது வந்து ஃபேன்ஸ் இதுதான், அவரும் வந்து மனோபாலாக்கு பதில் கொடுத்தாருல, மனோபாலா கண்டுக்காம போயிருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் அது வந்து ஃபேன்ஸோட இதுதான். தவிர நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் நீ வந்து வலிமை பத்தாதுன்னு கூட சொல்லு பிரதர், பிரச்சனை இல்லன்னு சொல்றானே, ஆனா ப்ரூஃப் காட்டுன்றான், வேற எதுவுமே சொல்லல. என்ன ப்ரூஃப் காட்டணும்ன்றேன் எனக்கு தெரியுன்ற, அப்புறம் ப்ரூஃப் காட்டு ப்ரூஃப் பண்ண என்ன ப்ரூஃப் காட்டணும்? நீ என்ன என்ன ஐடியில் வேலை செய்யறியா? நீ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யா? உனக்கு ப்ரூஃப் கட்டிட்டு இருக்குமா? நான் போற ஒரு ட்யூட்டுக்கும் உனக்கு ப்ரூஃப் காட்டணுமா? பிரதர் கலெக்ஷன் வைஸ் நீ போட்டிருக்கிற, அப்போ உனக்கு ப்ரூஃப் இல்லாம போடுவியா நீ? எனக்கு அவசியமே இல்லையே, என் ட்வீட்டை பார்த்து நம்மனா நம்ம நம்பாட்டி போயிட்டே இருக்கணும். உனக்கு ப்ரூஃப் காட்டணும், நீ என்ன எனக்கு வேணா உனக்கு வேலைக்காரனா இல்ல? இன்னும் கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமா? அவசியத்தை போய் பாரு. ஒரு ஒரு தியேட்டர்கார போடுவோம், இல்ல இல்ல ஒரு ஒரு தியேட்டர்கார் போடுவான். அப்ப இல்ல சரி இல்ல இல்ல அதான் ரெண்டு தியேட்டர் தான் தமிழ்நாட்டு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, நீங்க ரெண்டு தேட்டர் பீஸ்ட் மட்டும் இது வலிமை மட்டும் ரிலீஸ் ஆனு வச்சுக்க. இல்ல இல்ல தியேட்டர்கார் எல்லாம் போடும்போது நீ பாரு, எல்லா தியேட்டர்காரும் போடும்போது எடுத்து வச்சு லிஸ்ட் எடுத்துட்டு வா. அன்னைக்கு என்கிட்ட டேய் எப்பரா நீ போட்ட, நீ எது போட்டது போயிடா, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா, அப்ப பேசுவோம். நீ சும்மா வந்து ப்ரூஃப் கட்ட போறீங்க? என்ன ப்ரூஃப் காட்டணும் உனக்கு? உனக்கு என்ன ப்ரூஃப் காட்டணும்? இப்ப நீ அபியூஸ் பண்ண வந்தானே, நீ அபியூஸ் பண்ணிட்டே இரு, நீ அபியூஸ் பண்ணிட்டே இரு, நீ வருஷம் ஃபுல்லா அபியூஸ் பண்ணு. என்ன பண்ண முடியும்? உங்களுடைய வளர்ப்பே அப்படிதான், பேசிட்டே இருக்கீங்க. நீங்க தாராளமா கதறங்க பேசுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு உங்களை பத்தி உன்னோட டைம்ல எல்லாம் போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்ல இல்ல அதான் பிரதர், இப்போ உங்களுக்கு சொல்றதே புரியல. ஒரு ரீட்வீட் பண்றதுக்கும் நடிக்காத ராசா,
தெரிஞ்சுக்க வலிமை 20வது கூட போட்டோம். ரமேஷ் பாலா, சேகர் பாலாஜி, அந்த மனோபாலா, சேகர் ட்வீட்ஸ் எல்லாம் எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிருவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரூஃப் இருக்கா? அதுதான் இப்ப கேக்குறேன் பிரதர். நான் இப்ப ரமேஷ் பாலா ட்வீட்டே நம்பல. 37 கோடி இவரு கலைமகன் சார் வந்து 37 கோடி டே ஒன் இல்ல இல்ல 37 கோடி டே ஒன்னு சொல்லிருக்காரு பிரதர். விஸ்வாசம் படத்துல ஸ்ரீதர் பிள்ளை இல்ல, விஸ்வாசம் படத்துல விஸ்வாசம் படம் வந்து 19th டே ரன்ல ஸ்ரீதர் பிள்ளைன்றவர் கூட இந்து மேகசின்ல வந்து ஒரு பேட்டி வந்துச்சு. ஸ்ரீதர் பிள்ளை வந்து ஸ்ரீதர் பிள்ளை இந்து மேகசின்ல ரிலீஸ் பண்ணது வேணா இப்போ ரெண்டு நிமிஷத்துல நான் ஷேர் பண்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட். அதை நான் எடுத்து ஷேர் பண்ணட்டுமா? நான் ஒரு நாலு ஷேர் பண்ணட்டுமா? இல்ல இல்ல நியூஸ் 18 ஷேர் பண்ணட்டுமா? இல்ல இல்ல நியூஸ் 18 இல்ல பிரதர், நான் சொல்றது ப்ரொடியூசர் சொல்றது பிரதர். நான் பேசுறது பத்தியில நான் பேசுறது மாதிரி ஸ்ரீதர் பிள்ளை வந்து ராஜன் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மூவர் கே ராஜன் வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வலிமை வாங்கணும் ஆசைன்னு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் பாக்குறேன். கே ராஜன் இல்ல, கே ராஜன் வந்து நான் சொல்றதே உனக்கு முதல்ல கேளு. சரியா போல அதே இல்ல இல்ல அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல பிரதர், இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு அப்புறம் விஜய் வந்து எந்த இதுவுமே பேச மாட்டாரு. ஆண்மை போயிருச்சுன்னு சொன்ன வீடியோ இப்ப நான் ஷேர் பண்றேன், அதை நம்புவியா நீ? விஜய்க்கு வந்து இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு அப்புறம் எவன் ஒருத்தன் காசு அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனுக்கு ஆண்மை போய் விடுக்கிறது அப்படின்னு ராஜன் சொன்ன வீடியோ. இல்ல எனக்கு நான் சொல்றேன், ராஜன் சொன்னா ராஜன் வந்து வலிமை பிளாப்னு சொன்னா நம்புவ, அதே ராஜன் மத்த காலத்து சொன்னா நம்ப மாட்டேன். சரி வேணாம் விடு, நீ பேசலாம், நான் பேச முடியாது. இல்ல இல்ல பிரதர் நீங்க பேசுங்க, நான் எதுவுமே சொல்லல. இப்ப நான் இப்ப கூட கெட்ட வார்த்தை பேசல பிரதர். நான் அசீமம், உனக்கு அசீமம், உனக்கு அசீமம். இல்ல பிரதர், ராஜனை பத்தி நம்புனா எல்லாமே நம்புவியான்னு கேக்குறேன் பிரதர். நான் வந்துட்டு அதான் கேக்குறேன், உனக்கு புரியுதா? நான் அந்த வீடியோ நான் இப்ப அசீமா எதுவுமே பேசல. அவர் வந்து அப்படியே நம்ம ஏதோ ஃப்ரேம் பண்றாரு, நம்ம அசீமா பேசுற மாதிரி. ராஜன் சொன்னது இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு அப்புறம் விஜய் வந்து வாயை திறக்க மாட்டாரு, எவன் ஒருத்தன் அதிகமா சம்பாதிக்கிறானோ அவனுக்கு எப்பவுமே ஆண்மை போய் விடுக்கிறதுன்னு சொன்னான். அப்போ இதெல்லாம் நம்ப முடியுமா? சோ ராஜன் வந்து பிகில் ஃபிளாப்னா மர்சல் ஃபிளாப்னா அந்த வீடியோ எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம நியூட்ரல் கார்த்திக் ரவி வர்மா பிரதர் நம்புவாரா? அப்படி நம்புனா நானும் வலிமை ஃபிளாப்ன்னு நம்புறேன். அது எப்படி பிரதர் வலிமை ஃபிளாப்ன்றது வந்து ராஜனோட பேச்சதான் நீங்க எடுத்துவீங்க? அதே எடுக்க முடியாதுல்ல, எடுக்க முடியாதுல்ல. அதான் நான் சொல்லுவேன், நீதான் எடுத்த ஸ்ரீதர் பிள்ளை எடுத்த ஸ்ரீதர் பிள்ளை வந்து ஸ்ரீதர் நீ மூச்சு முடிஞ்ச மூச்சு தம் கட்டி பேசு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யார் பிரதர் தம் கட்டுறது? இல்ல இல்ல ஸ்ரீதர் பிள்ளை வந்து
நம்ம சத்யதோஜி தியாகராஜனோட இன்டர்வியூ ஒண்ணு போட்டிருந்தான். இன்டர்வியூ வந்து லைவா கொடுத்த வந்து இந்து மேகசின்ல ரிலீஸ் பண்ணாங்க. அரௌண்ட் 70-75 crores ஷேர் தமிழ்நாட்டுல பண்ணிச்சுன்னு அதான் ப்ரூஃபா நான் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் பாலா மனோபாலால விஸ்வாசம் மேட் 19th day ரன்ல ஸ்ரீதர் பிள்ளை வந்து அந்த ட்வீட் இருக்கு நியூஸ் பேப்பர் மேகசின்ல இந்து நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கா? நீ ரொம்ப நீ ரொம்ப கஷ்டப்படாத சரியா? நீ உனக்கு என்ன வலிமை நம்பறோன்றியா? வலி நான் திருப்பி சொல்றது உங்களுக்கு பிரதர், நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்ல? வலிமை 50 நீ என்ன சொல்ல வர சொல்ற? உனக்கு ப்ரூஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல ப்ரொடியூசர் ஆபீஷியல் ப்ரூஃப் இருக்கா? நீ வலிமை நம்பறோன்னு காட்டு. சரி ஓகே, ஏன்டல்ல பண்ணி வலிமை நம்பறோன்னு எடுத்து பிரதர். வலிமை நம்பறோன்னு இல்ல பிரதர், நான் அனுப்பு இல்ல வலிமை நம்பறோன்னு உன்னை அன்பாக் பண்ணிறேன். வலிமை நம்பறோன்னுன்றது இல்ல, வலிமை நான் வலிமை நம்பறோன்னு ட்வீட் போட்டானா? வலிமை 200 crore ட்வீட் போட்டிருக்கேன். இப்போ நீ பண்ணே 200 crore வலிமை இல்ல இல்ல வலிமை தான். இல்ல 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 நீ பண்ற, நாளைக்கு பண்ற. வலிமை நம்பர் 1 நீ போறேன். நான் எல்லா ட்வீட்டும் போட்டிருக்கேன். நான் எல்லா ட்வீட்டையும் நான் வந்து நீ போற எல்லா ட்வீட்டையும் நான் ட்வீட் இல்ல இல்ல வலிமை நம்பர் 1 நான் ட்வீட் போட்டேனா? நான் போட்டு சொல்றேன். ஏய் உனக்கு தெரியுது. ஐயோ உனக்கு தெரியுது. ஏய் நீ நம்பர் 1 போட்டது நீ தான்டா காட்டணும். உனக்கு புரியலையா? நான் உன் குடும்பத்துக்கு பேசினா நான் தான்டா. அப்ப நீ வலிமை நம்பர்னு சொன்ன உனக்கு இல்ல இல்ல ஒன்சம் வலிமை நம்பரோனா நான் கேக்குறேன். அதுவும் இல்லங்கற வலிமை நம்பர் 1 நம்பர் போட்ட உனக்கு ஏன் எரியுதுன்ற? ஏய் நீ உன் சொல்றது புரியலையா? நீ தான் ப்ரூஃப் காட்டணும். நீ நம்பர் 1 சொல்லிட்டு போயிடுவ. நான் நம்பர் 1 சொன்னனா? இப்ப வலிமை நம்பர் 1 சொன்னனா? சொல்றேன், நான் போட்டது தப்புப்பா. இல்லப்பா நான் போட்டது தப்புப்பா. வீஸ்ட் நம்பர் 1 போட்டது தப்பு சரியா? வலிமை நம்பர் 1 நீ சொல்றது இல்ல, அப்பதான் சொல்லுற பிரதர். வலிமை 200 கோடி கலெக்ஷன் அந்த மாதிரி நான் எக்ஸாக்ட் நம்பர் ப்ரூஃப் இருக்கா? ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன நம்பர் ப்ரூஃப் இருக்கா? இல்ல நீ ராட்சோட்னு அழுதல அவங்க ப்ரூஃப் இருக்கா? திரும்ப இல்ல 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 திரும்ப 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 இதே பேசிட்டே இருக்க சும்மா லூசுத்தரமா? நீ நான் சொல்றது உனக்கு புரியுதல்லையா? நீ எடுத்துட்டு வா. தமிழ்நாட்டுல இது அதிகம் சொல்லு, கேரளால அதிகம் சொல்லு, ஆந்திரால அதிகம் சொல்லு, ஓவர்சீஸ்ல அதிகம் சொல்லு, அதெல்லாம் எடுத்துட்டு வா. நான் ரீட்வீட் பண்ணி விட்டுறேன். நீ ஏன் ரீட்வீட் பண்ற? நீ முதல்ல நீ போட்டதுக்கே ப்ரூஃப் காட்ட மாட்டேன். நீ ரொம்ப கஷ்டப்படுறிய. நான் போட்ட ட்யூட்டி தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற. நீ தான் திரும்ப மாத்துறதுக்கு கஷ்டப்படுற. நான் போட்ட பதில் மாத்தவே இல்ல பிரதர். நீ வந்து பிராண்ட் ஆயிட்ட, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ ஒரு வேற லெவல். நீ ஒன்னும் பிரச்சனை எனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன பண்ணுன்ற? என்ன பண்ணுன்ற? உங்களை மாதிரி அபிஷருக்கு சப்போர்ட் பண்றது தேவையில்ல. அபிஷரா பிரதர், நீ எல்லாம் என்ன பிரதர்? இவரு நம்ம இல்ல இல்ல விஜய் பிரதர், விஜய் ஃபேன் அபியூஸ் பண்ணி டைம் லைன் போய் பார்த்தாலே விஜய் ஃபேன் அபியூஸ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன ராம்குமார நீ வந்து செலிபிரிட்டி மை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கற. அப்புறம் என்ன பிரதர்? அவன் அப்ப தெரியல உனக்கு அபியூஸ். நீ இஷ்டம் பேசுறான். ஒரு நம்பர் சொல்றான் நம்பர் 1. ரமேஷனா நம்பலன்றான். ரமேஷனா நம்பலல? வலிமை நம்பர் 1 நான் போட்டிருக்கேன். போட்டேன்னா சொல்லு. சரி அப்ப நான் போட்ட ட்வீட்ல என்ன பிரச்சனைன்ற? நான் என்ன பிரச்சனை என்ன தப்புன்ற? நீ ப்ரூஃப் இல்ல உங்க ப்ரூஃப் காட்ட முடியாது அப்ப. அவ்வளவுதான். நீ வலிமை நம்பர் 1 அதையும் ஒத்துக்க மாட்டற. நீ வலிமை நம்பர் 1 அதையும் ஒத்துக்க மாட்டற. அப்ப வேற எதுதான் சொல்ல வர? என்னடா சொல்ல வர? ட்ரிபிள் ஆர் நம்பர் 1 சொல்ல வரியா இல்ல அண்ணா நம்பர் 1 சொல்ல வரியா? சொல்லு. இல்ல உன்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்ல, அதை ஒத்துக்கிட்டியா? கடைசியா யுஏ ல ரிலீஸ் ஆச்சுனா இல்லன்னு கூட தெரியல உனக்கு. அதானே உண்மை? படம் யுஏ ல ரிலீஸ் ஆச்சா இல்ல ஒரு வலிமை நம்பர் 1 இல்ல வலிமை நம்பர் 1 யுஏ ல ரிலீஸ் ஆச்சா இல்லன்னு தெரியல உனக்கு. நீ வந்து ட்ராக் பண்ணி ஓவர்சீஸ்ல நீ ஒரு பொம்பளை அபியூசரை வச்சு நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க. நீ வந்து உன் கேட்டகரியா பண்ண? சரி நீ ராம்குமார் பொம்பளை அபியூஸ் பண்ணிட்டு போலீஸ். ஊருக்கே தெரியும் யார் அபியூஸ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னு. அதுக்கு பத்தி பேச மாட்டியா? தெரியுமே நாட்டுக்கே தெரியும். யாரு நாட்டுக்கே தெரியும்? யாரு நீதான் இப்ப எனக்குள்ளா இருக்கோயில் கட்டு நியூட்ரலா இருக்கிற கோயில் கட்டு நியூட்ரலா இருக்கார்ல
வலிமை பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கு உண்ட இருக்கா அவன பேசுடு நீ வந்து டிராக்கர்ன்ற ஓவர்சீஸ்ல வந்து லீடிங் கலெக்ஷன்ன்ற கதறாத. நீ வலிமை அப்புறம் நீ எப்படி பாரு அன்னி வந்து பாரு அப்ப நீ அன்னி வந்து பாரு பரசா அன்னி வந்து பாரு அதெல்லாம் ஓடி எல்லா தேட்டர் டீட் போட்டு உன்ன டீல் மனஉளைச்சலாக்குவானுங்களா அன்னி வந்து பாரு டேய் இப்போ ரெண்டு தேட்டர் போட்டுருக்கான் புரியதா சும்மா இப்போ சாம்பிளுக்கு ரெண்டு தேட்டர் போட்டுருக்கான் நேத்திக்கு மே ஒன்பர் அப்புறம் என்ன அழுவதா யாரா அழுவறடி யுஏ ல படம் ரிலீஸ் ஆச்சா இல்ல அத போட்டு சொல்லு கடைசியா சொல்லு பேர் வெக்கமே இல்ல பத்தல கடைசி வரும் அத பத்தி பேச மாட்டாரு பதினெட்டு கோடி ரூபாய் ஓவர்சீஸ் மார்க்கெட் விஜய்க்கு 32 கோடி மார்க்கெட் வச்சுட்டு நீ வைக்கவே இல்ல. பேச சொல்லு மச்சி, அவனுக்கு துபாய் எங்க இருக்குன்னு தெரியாது. கார்த்திகன்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தான் உங்கள்ட்ட கேட்டேன், இது உண்மையா பொய்யாண்டு. அது நான் வந்து பீஸ்ட விட கூட வந்திருக்கும்போது நான் நினைச்சேன், இவனுக்கு ஆதாயம் நமக்கு எதுவும் தேவை, 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 இவனுக்கு ஆதாயம் நமக்கு எது
பரவாயில்ல, அம்மா அதுன்னு வர கடுப்பு ஆயிரும். அவனுக்கு யோகி தான், அவனுக்கு தகுதி அவ்வளவுதான், நினைக்கிறேன் அடுத்த படம் வருமா ஆரம்பிச்சோம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். காமெடியா இருக்குது
சும்மா எது கிடைத்தாலும் நெய் 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 எப்பா பாரியும் சார் ஆளுங்க இவனுக்கு வந்து கதறிட்டு விருப்பமே கிடையாது கலெக்ஷன் இவனுக்கு பேசுற பேச்சு அந்த பொண்ணு காட்டுவாக்கல ரெண்டு காதல அசிங்க அசிங்கமா பேசுறான் அந்த டைரக்டர் தான் அடுத்து அஜித் படத்தை எடுக்கிறாரு இவனுங்களுக்கு அந்த அறிவு கிடையாது அந்த காமன் சென்ஸே கிடையாது நம்ம அந்த படம் நல்லா இருக்குன்னு தான் பேசுறோம் அதைதான் நம்ம சொல்ல வரோம் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணுக்கு நமக்கு சண்டை வருது அந்த பொண்ணு திட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம திட்டுறோம் இதுதான் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு என்ன திட்டான்னு இவங்க எடுத்து ட்ரீட் போட்டு உட்காந்துருக்கானுங்க அந்த பொண்ணு சேர்றா காத்து வகையில் ரெண்டு காதல் டைரக்டர் தான் கழிவு கழிவு ஊத்துனா அப்ப அடுத்த படம் அஜித் வச்சு அவர் தான் எடுக்கிறாரு விக்னேஷன் தான் எடுக்கிறாரு அப்ப அந்த படம் தான் கேவலமா அவதான் ஒரு டைரக்டரா படம் எடுக்க தெரிஞ்சா இப்படிதான் அவ திட்டுறா அவ அப்படிதான் திட்டினா அப்போ அடுத்த படம் அஜித் வச்சு அவன் அந்த ரேட்டை தான் எடுக்கிறாரு இப்போ இவனுங்களுக்கு அந்த காமன் சென்ஸே இல்லாமல் இதுமேலும் நம்மளை வந்து ட்ரோல் பண்ணிட்ட மாதிரி நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட மாதிரி அதை ஒரு ட்வீட்டாக போட்டு 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 சரி ரைட்டு இப்போ போட்ட என்னாச்சு நான் இது போடவே கூட தான் நினச்சேன் எங்கள் உண்மையிலே கேஜிஎஃப் மேட்ரு இதெல்லாம் கடைசியெலாம் போடக்கூடன்னு நினச்சேன் உண்மை தான் இருந்தாலும் நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல நான் பொய் சொல்லியிருந்தாலும் எனக்கு கேட்காமலாம் இருப்பாங்களா எத்தனை நாள் உடனே ஃபோன் பண்ணிக்க இந்த ட்வீட்டு ஹெல்ப் பண்ணி அதை எதுவும் வந்துருக்குங்களா நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இவனுங்க வந்து சரி அப்பதான் நினைச்சேன் சரி இவனுங்க வந்து எப்ப பார்த்தாலும் அபியூஸ் பண்றதே ஒரு வேலையா இருக்கானுங்க ஏன்னா நமக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் எந்த விதமான ஒம்பும் கிடையாது இத்தனையும் நான் பீஸ்ட் தான் மொக்கன்னு சொல்லி வச்சிருந்தேன் பீஸ்ட் தான் நியாயமா என்கிட்ட விஜய் ஃபேன்ஸ் தான் கோவப்படணும் இவனுங்க மேட்டர்னா தலையிடுறதே கிடையாது ஒரு மாசமா ரெண்டு மாசமா இவனுங்களை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது மனோபாலாவுக்கு நான் ட்வீட் போடுறது இல்லை அவன் பாட்டுக்கு அவன் டெய்லியும் போட்டுட்டே இருக்கான் அவனுக்கு என்னைக்கா ரிப்ளை பண்ணிருக்கான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொண்ணை என்னை திட்டினோன்னே இவனுங்களுக்கு குசி எது குசியாவது இவனுங்களுக்கு அப்போ இவ்வளோ சில்லத்தனமாக இருக்கு அவனுக்கு இவனுங்களுக்கு நம்ம ஏன் இவனுங்களை வந்து பாரபட்சம் பார்க்கணும் அதாவது ஓகே ரைட் ஃபேன்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்போ ஏன் நம்ம நினைக்கணும் சரி நீ இல்லைனாலும் என்னை திட்டு தான் போகிற இல்லைனாலும் இருந்தாலும் என்னை திட்டு தான் போகிற நீ திட்டிக்கடா நான் உண்மையை போட்டு போகிறேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நான் இது போட்டேன் யாரும் என்னை கேட்க போகிறாங்களா இல்லைன்னு இப்போ வந்து ஒருத்தர் கதறிட்டு போன மாதிரி கதறிட்டு தான் போக முடியும் உங்களால் அதான் முடியும் 6 மாதம் கழிச்சு ஒரு தேட்டருக்காரனும் போடுவான் அன்றைக்கி நீ பார்க்க தான் போகிற யார் கலெக்ஷனையும் நீ பார்க்க தான் போகிற இதை வந்து நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ செய்ய வைக்கிற திரும்ப என்ன அவ்வளோதான் நீ இப்படி நீ இப்போ இவனுங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கா இல்லையுன்னு தெரில இவனுங்கெல்லாம் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானு வாழ்க்கையை இங்கே இருக்க ட்ராக்கர்ஸ் எல்லாம் தப்புமானுங்க ஏன் தப்புன்னு கேட்டால் இவனுங்க பண்ணுற இம்சம் தாங்க முடியல இவனுங்க எப்போ பார்த்தாலும் திடீர்னு அவன் என்ன பண்ணுவான் ஒரு கடத்துக்கு மேலே சேர்றான் இவனுங்க டோட்டல் லூசு கேட்டகரி போல இருக்கு அப்படின்னு இவனுங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டானுங்க அதுதான் உண்மை நான் ஓப்பனாக சொல்கிறேனே மனோபாலன்ற ஒரு லூசு ஒரு ரமேஷ் பாலா ரெண்டு பேர்த்த தவிர யாருமே இவனுங்களை வந்து ஒரு டோட்டலாகவே போட மாட்டானுங்க அஜித் படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் போய் அபியூஸ் பண்ணி திட்டுறது கெட்ட வார்த்தை பேசுறது இப்போ அந்த பையன் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை கெட்ட வார்த்தை நடுவில் நடுவில் பேசும்போது கெட்ட வார்த்தை அதுவா இதுவா சூத்தா அது இப்படி தான் கெட்ட வார்த்தை பேசி பேசி ஒரு ஒருத்தரும் இரிட்டேட் பண்ணி இப்போ நானே எவ்வளோ வந்து எவ்வளோ அமைதியாக கலெக்ஷன் வேணாம் கலெக்ஷன்லாம் போடக்கூடாது பாக்ஸ் ஆகுது இருந்தாலும் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி கடிப்பேற்றி விட்டு திட்டி போட வச்சிட்டீங்க அவ்வளோதான் நான் அடுத்த படம்லாம் வரும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் வலிமையெல்லாம் வரும்போது ஏன்டா நான் ரிவ்யூ பண்ணலாம் வலிமையெல்லாம் வரும்போது கழுவி ஊற்றிருக்கணும் காரை துப்பிருக்கணும் உண்மையை சொன்னான் நான் அதை பண்ணாமல் விட்டேன் அன்றைக்கி சரி ஓகே ஃபேன்ஸ் அப்படி இருப்பாங்க நம்ம ஏன் சென்சிட்டிவாக இருக்கோம் ஃபேன்ஸ்கிட்ட வந்து நம்ம சண்டை போடணும்னு நினச்சேன் இன்றைக்கி நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுது அடுத்த படம்லாம் சத்தியமாக நல்லா இல்லைன்னா அந்த படம் வந்ததுலேருந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ராக்மோனோட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என்ன பண்ணிடுவானுங்க அவனுங்க இவனுக்கு கதறிக்கிட்டே இருப்பானுங்க ட்வீட் போட்டுகிட்டே இருப்பானுங்க அவ்வளோதான் அதான் பண்ணுவாங்க இப்படி தான் ஒரு ஒருத்தனே அபியூஸ் பண்ணி இவனுங்க அந்த போய் இவனுங்க ஒரு ரெண்டு வந்து எடுக்க வச்சு இவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வச்சிடறானுங்க அவ்வளோதான் இதுதான் நடக்குது கார்த்திக் ப்ரோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பன் சொல்லிடுங்க அவ்வளோதான் ஹலோ ஓப்பனாக தாங்க இருக்கணும் வேற வழி இல்லைங்க சும்மா நம்மளை வந்து நான் இன்னைக்கெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாதுங்க அந்த மாதிரி ட்வீட் போடுறதெல்லாம் சத்தியமாக எனக்கு விருப்பமே கிடையாது நான் உங்களுக்கே தெரியும் நான் என்னைக்கா
என்னன்னா இவனுக்கு வந்து நம்மள திட்டி 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 திட்டியே நம்மள கடுப்பேத்து விட்டு இத போட வச்சு இவனுக்கு போட்டு இவனுங்க வந்து கதறோண்டா அப்படின்னு நம்மளே ஒரு எஜேஸ்வரியா வந்து நம்ம மனசுக்குள்ளே ஸ்பைடர் எஜேஸ்வரியா வர வச்சிருவானுங்க. அப்போ அப்பா ஒரு ட்வீட்டை போட்டு இவனுக்கு கதறதை பார்த்து ரசிக்கிறோண்டான்னு தோண வச்சிருவானுங்க. அதுதான் நடக்கும், உண்மையிலே அதுதான் நடக்கும். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் விரும்புறதே கிடையாது. ஓகே, அஜித் விஜய் ரெண்டு பேருமே ஸ்டார்ஸ் தான், அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அவங்க ஃபேன் சென்சிட்டிவாக இருப்பாங்க, நம்ம ஏன் நெகட்டிவாக போடணும் விட்டுறது. இந்த ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க அந்த அபியூஸ் பண்ணுறாங்க, அந்த கொடுவா அந்த மாதிரி கொடுவாகலாம் 22 வயசுங்க, அவன்லாம் வந்து காலேஜ் இல்லை படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் அவன் தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் நான் அன்றைக்கி அவ்வளோ எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க, ஒரு சைபர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து திடீர்னு வீட்டுக்கு போய் ரெண்டு கான்ஸ்டபிள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவானுங்க அவங்க வீட்டிலலாம்? சும்மா அபியூஸ் பண்ணிட்டு திடீரான் காமெடியா அவன் நினைச்சிட்டு இருக்க. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஈஸியா, ஆன்லைன்ல அபியூஸ் பண்ற இவனுடைய நம்பரும் இது மட்டும் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா நேரம் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீட்டுக்கு போய் கான்ஸ்டபிள் நின்று கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க அவங்களா? அந்த பையனா பாவம், இது காலேஜ் படிக்கிற பையன் அவளாம் நம்ம கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. அவங்களா கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, ராஜா பேசுறேன், நான் துபாயில இருக்கேன். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப ஸ்பீக்கர் ட்ரை பண்றேன், இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா ரொம்ப நேரமா யூஏ யூஏன்னு சொல்லி ஏதோ ஒரு பையன் பேசிட்டு இருந்தான், எனக்கு என்னன்னு ஆக்சுவலா டாபிக் தெரியல. நான் துபாயில தான் இருக்கேன், நான் பீஸ் படம் நான் பார்த்தேன். நான் வந்து விஜய் ஃபேன் தான், நான் ஓப்பனா இப்பயே சொல்லியிருந்தேன். ஏதோ யூஏஇ ஏதோ பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ரோ? அவன் லூசுங்க, அவன் விட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, இல்ல மீன்ஸ் நான் விஜய் ஃபேன் தான், நான் பீஸ்ட் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சூப்பரா எல்லாம் பிடிக்கல, நான் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். நானே சொல்லிருக்கேங்க, நானே எனக்கு வந்து பீஸ்ட் பிடிக்கணும்னா நானே ட்வீட் பண்றேன். என்ன போடாமலா பீஸ்ட் பிடிக்காதுன்னு போடுறவன் வந்து பீஸ்ட் கலெக்ஷன் கம்மின்னு போட தெரியாதா? அது அது நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. அது ரொம்ப ஈஸி இல்ல, நம்ம அதை பண்ண முடியல. தெரிஞ்சிடும் ப்ரோ, வலிமை நான் பாக்கல, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஏதோ ஓகே அப்படின்ட்டு. நான் பீஸ்ட் நான் பார்த்தேன், நான் பயங்கர விஜய் ஃபேன். நீங்க இங்க யாரு அஜித் ஃபேன் இருந்தாலும் சரி, போய் ட்விட்டர்ல என்னோட இதை பார்த்தாலும் சரி, எல்லாருமே நான் எல்லா விஜயப்படமும் பார்த்துருப்பேன். பீஸ்ட் எனக்கு சுமாரா தான் பிடிச்சிருந்துச்சு, நானே ஒத்துக்கிறேன். இவர் ஏதோ யூஏயுன்னு பேசிட்டே இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்லை. திடீர்னு வந்து அதனாலதான் நான் கேட்கறேன், என்னன்னு தெரியலன்றதுனால தான். ஒரு மரியாதை பேசணும்ல ப்ரோ, நீ போடு நீ போடுன்னா ஒரு மரியாதை வேணாமா? அவர் போய் ரமேஷ் பாலாட்ட கேட்க முடியுமா? அந்த ரமேஷ் தாச ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களே, அவன்கிட்ட போய் கேட்க முடியாது. எனக்கு உண்மையிலே இவனுக்கு பொண்ணை இம்சையில தான் அந்த கலெக்ஷன் எல்லாம் போட்டேன். போடணும் ஒன்னும் பொய்யில்ல, பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். நல்லா இருக்கு. இல்ல சன் பிக்சர்ஸ் போட்டாங்களா அப்ப அவங்க மூடிட்டு தானே இருந்தாங்க ப்ரோ. சன் பிக்சர்ஸ் போட்டாங்களா இன்னைக்கு அவங்க தியேட்டர் ஓனர்ஸ் யார் யாரோ அவங்க வீடியோ எல்லாம் பேசினாங்களா அப்பலாம், அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே ப்ரோ. விடுங்க, அவனுக்கு கிடக்கானுங்க வைத்துங்க. எனக்கு இருக்கு ஒரு 10,000 பேர் அஜித் ஃபேன்ஸ் தான் ஃபாலோ அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எனக்கு நிம்மதின்ற. நான் அவங்க இவனுங்களாம் ஃபாலோவே பண்ண வேணான்ற, டோட்டலாகவே என்னை வெறுத்துட்டேங்க இவனுங்களை. இல்ல நான் அதான் கேக்குறேன், பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்ன? எதுக்கு மூச்சு வாங்க வந்து பேசிட்டு இருக்கானே? நானே அதான் சொல்றேன், எல்லாரும் போய் தொலைஞ்சிருங்கன்ற. நானு எல்லாரும் போய் தொலைஞ்சிருங்க, உங்களெல்லாம் பார்த்தாலே வெறுப்பா இருக்குது, அருவறுப்பா இருக்குது, கேவலமா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தாலே. சீரியஸா ஓப்பனாவே சொல்றேன், 1000 பேர் வச்சுட்டு சீக்கிரத்துல சொல்றேன், என்ன இருக்கு கேவலமான ஜென்மமா நடந்துக்கிறீங்க. நானுமே ஒத்துக்கிறேன், நானுமே சொல்லுவேன், நீ என்ன சொன்னாலும் சரி. கேட்டா அவர் வந்து வாழு வாழு வாழ விடு வாழு வாழ விடுன்னு சொன்னாரு, அவரு ஃபாலோ பண்றமானுங்க. கேட்டா அவருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது, அவரோட கேரக்டர் வேற இவனுங்க கேரக்டர் வேற. பேச ஆரம்பிச்சா வாய்க்கு வந்து அசிங்க அசிங்கமா வந்துடும்.